ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் ஸ்ட்ராபெரி ஸ்மூதி, அப்புறம் ஓட்ஸ் பனானா ஸ்மூதி. இது ரெண்டுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒருத்தருக்கான ஸ்மூதி பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க: ஓட்ஸ் 1/2 கப், ஹனி 3 டேபிள்ஸ்பூன், பால் 2 கப், ஸ்ட்ராபெரி 6, கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ். இதில் நான் பால் வந்து ஸ்கிம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1/2 கப் ஓட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசம் வரளவு வறுத்தா போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா இது சூடாகும் போதே நல்ல வாசனை பாருங்கள், ஓரளவு நல்லா வறுப்பட்டுருச்சு, எனக்கு நல்ல வாசனை தெரியுது. இந்த ஸ்டேஜில் இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் பால், அதையும் அதில் ஊற்றிடுங்க. ஸ்ட்ராபெரிஸை போட்டுருங்க. இப்போது ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுநாள் காலையில் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம். டயட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். இதே மாதிரி தாங்க, இதில் நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ்க்கு பதிலாக பனானா சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம், மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது பனானா சேர்த்து அரைச்ச ஸ்மூதி. இது கார்னிஷிங்க்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க பிரச்சனையே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிரச்சனை பண்ணுற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்மூதிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஃபில்லிங்கான ஃபைப்ரஸ் ஸ்மூதிஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.